நான் எப்போதுமே அதிகாலையில் எழுந்து ஆஞ்சநேயருக்கு முட்டி போட்டு வேண்டிப்பேன். எனக்காக இல்லை, சுயநலமாக இல்லை, உலக மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், உணவளிக்க வேண்டும் தான் வேண்டிப்பேன். இதுதான் மற்றவங்களுக்காக வேண்டதை அப்படியே நிறைவேற்றி வைப்பார். அதனால் இந்த வாழ்க்கை எனக்கு இந்த அளவுக்கு உயரும்னு நான் கனவுல கூட நினைக்கலை. எங்கேயோ கிடந்த என்ன இந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா காரணம் தூய மனசு. மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, விரோதியாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு பாராட்டணும். அதுதான் என் கொள்கை. எங்கள் அம்மா அப்பா சொல்லி வளர்த்தது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ வந்து இங்கே இருக்கவங்களுக்கு வரைக்கும் ரெண்டு வரி பாடுறேன், கேட்டுக்கோங்க. எல்லோருக்கும் சேர்த்து இறைவனின் கருணையாலே அனைவரும் வாழ வேண்டுமே, நோய் நொடி இல்லாமலே உல்லாச ராஜபோகவும் இறைவன் தந்திடுவார் அனைவர் வாழ்விலுமே. அப்புறம் என்ன பேசுறது? எனக்கு கடற்கரை காட்சி இந்த பொம்மை நாயகியில் நடித்ததற்கு காரணம் என்னை வீடு தேடி அனுப்பி வைத்தார் கடவுள். நான் பெறாத மகன் ஷான் அவர்கள் பாரஞ்சித் பிள்ளைக்கும் எனக்கு நன்றி சொல்லுகிறேன். யோகி பாபுக்கு இங்கே அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அந்த பாட்டு இன்னைக்கு என் கூட படித்த 52 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் பார்த்துட்டு எனக்கு 52 பேரும் இத்தனை நாள் எங்கே இருக்கீங்கன்னு கூட கேட்டு என்ன ரமணி பொழந்து தள்ளியிருக்கிய பொம்மை நாயகி சாங்கு நாங்கள் ஃபேஸ்புக்கு மூலமாக பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருக்குது. உனக்கு வந்து நாங்கள்லாம் வந்து ஜட்ஜாக இருக்கிறோம், வக்கீலாக இருக்கோம், இவ்வளோதானே ஒழியா எங்கள் ரிலேஷனுக்கு தான் தெரியா. ஆனால் இன்றைக்கி தட்டின உடனே உன்னை பற்றி உலகமே பாராட்டுது இல்லையா, இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு வாழ்த்து சொன்னாங்க நிறைய பேர். ஒரு சுந்தரமூர்த்தி சார் கொண்டு எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் வந்து கடற்கரை காத்து வீசுதே அது யாராலே, அலையத்தி காடும் பேசுதே இந்த ஊராலே, மூணு போகம் விளைச்சல் தரும் கோலசாமி வள்ளலாரத்து கொடுத்ததும் இந்த பூமி, காடு முந்திரி காடு பொல்லா பழுக்கும் காடு கூடலூர் எங்கள் ஊரு தான். இசையும் பாடலும் இந்த காலை ரொம்ப நற்காலை அமைஞ்சிருக்கு. நீங்கள் யோகி பாபு சார் கூட நடிச்சிங்கல்ல, அவரை பற்றி ரெண்டு வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்களேன். ஆ சொல்கிறேன். ஆ சொல்லுங்கம்மா. அவரும் என் கூட நடிச்சாரு, ரொம்ப நல்ல மனசு. அப்படிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நாயா சார், இதை நான் சொல்லி கொடுக்கல, அந்த அம்மா தான் பேசுகிறாங்க. ஏன்னா பேசும், அதாவது பார்வை பேச்சிலேயே நான் இடம் போடுவேன். ஊரா சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதனால அவர் நல்லவரா இல்லையா அதை சொல்லுங்க. போதுமா பல்லாயிரம் சொல் வேண்டுமா, பார்வை ஒன்றே போதுமா. அவரை நான் பார்த்த நிலையிலேருந்து எனக்கு பிடிச்சி போச்சு. என்னோட மூணாவது மகன் வச்சிங்களேன், எனக்கு 5 பையன் 3 பொண்ணு. சரிங்கம்மா. அதில் சேர்த்தா இது 1 டஜன் ஆகி போயிடுறாங்க. அந்த மாதிரி செட்டில் நல்லா உங்களை பார்த்துட்டாரா யோகி பாபு? நீங்கள் பார்த்துட்டீங்களா? அவர் உங்களை பார்த்துட்டாரா? நான் வரும்போது பார்த்தேன், ஆனால் நான் உள்ள குளிர் போகாது. குளிர் இங்கே வரும்போதா? நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங்கில் கேட்குறேன். ஷூட்டிங் பாட்டில் வந்து இவர் வந்ததை நான் பார்த்தேன் கடலூரில், ஆனால் இவர் என்ன பார்க்கல. அப்படியா? ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கின்னு நிறைய பேசியிருக்கோம், கொண்டிருக்கோம், அந்த பாட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய சீன் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அப்படிங்களாம்மா? சரி சரி. நடிச்சு ஏதாவது அவருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா, இல்லை அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரா செட்டில் எப்படி? இல்லை இல்லை, யாருக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. எனக்கு இல்லை, ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாலும் சரி, அதை ஆஃப் அன் அவரில் கஷ்டப்படுத்தாமல் பாடிடுவேன். ஓ சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஒரு சீன் நடிக்க சொன்னாலும் சரி, அதையும் சரி, அதையும் நான் இதுவரைக்கும். முதல் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க பொம்மை நாயகியில், இந்த அனுபவம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. இதுக்கு முன்னாடி வட்டியும் முதலன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன், அது ஏதோ காரணம் பாதியில நிக்குது லாக்டவுன்ல. சரி சரி. இப்போ முதல் படம் வந்து பொம்மை நாயகி எனக்கு மக்கள் மனசு, மக்கள் வெள்ளம் தான் இத
பெரிய லெவல்ல கொண்டு வர போறாங்க கண்டிப்பா அதுதான் எனக்கு வேணும் இந்த யதார்த்தமா பேசுற இந்த அம்மா வந்து இன்னும் நிறைய தமிழ் சினிமால வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு தன்னம்பிக்கைதான் காரணம் விடாமுயற்சி வெற்றிகாரிகுறிந்திடாதம்மா விடாமுயற்சி வெற்றியை தந்திடும் வாழ்வினில் ஒரு நாள் என்னை தேடி வெற்றி விஜயம் செய்திடும் அந்த திருநாள் உண்மையை பேசு உழைத்து வாழு அடுத்த நன்றிமா ரா நன்றிமா ரொம்ப எல்லாருக்கும் சேர்த்துதான் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன மட்டும் இல்லை அவங்க பக்கத்துல நான் இருந்ததுனால